படம் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சுங்க. நோ படம் சொல்லவே தேவைண்ணா. தளபதினா நான் படம் வேற லெவல். அந்த போல இருண்ணா, ஆறாம் நாள் படம் மாதிரியே தரல அண்ணா, ஏழாம் நாள் படம் மாதிரியே தரல. ஃபுல்லாக கூட்டம் அப்படிதான் அழுது கத்துறானுங்க, தெரிக்கவங்க பார் தொண்டை தொண்டெல்லாம் வட்டிக்குச்சு. பேசவே முடியல அந்த அளவுக்கு தளபதி சார் பண்றானுங்க. தளபதி எல்லாமே பண்ணுவாரு, அவர் என்னதான் வரா சொல்லுங்க. ஏன்னா மனுஷ போராட்டத்தில் ஒரு பக்கம் கஷ்டமா ஆகுது. இந்த படம் வேற லெவல், நான் வேற லெவலு. கடவுளே அஜித்தே, படம் நல்லா இருந்துச்சுண்ணா. புரியல? சின்ன தளபதி நல்லா இருந்துச்சு. சின்ன தளபதி எல்லாமே பாட்டு பீஜம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் பயமா இருந்துச்சு ப்ரோ. சிறப்பு 200 கோடி அடிச்சு, இன்னும் 1000 கோடி அடிக்கும், கண்டிப்பா அடிக்கும் ப்ரோ. இது த்ரிஷா தான் ப்ரோ ரொம்ப பிடிக்கும். த்ரிஷா பார்க்கவே மெயினா வந்தோம். மட்டா சாங் தான் வேற லெவல். பயரமா போகுது ப்ரோ. ஒரு சிங்கும் போறே இல்லை, எல்லாமே பயரமா போகுது ப்ரோ. வில்லனா? வில்லனே விஜய் தான், எதுவும் சொல்ல முடியாது. ரெண்டு பேருக்கும் பிடிக்கும், எதுவும் குறை இல்லை ப்ரோ. வருஷத்துக்கு ஒரு படம் போதும் ப்ரோ. அரசியல் வேணாம் அப்படின்னு நல்லது பண்ணுவாரு. அரசியல் ஒருத்தங்களுக்கு பிடிக்குது தான். அதில் அடுத்த சிஎம்ஏ தளபதி தான். வருங்கால முதலமைச்சர், முதலமைச்சர். படம் சூப்பராக இருக்குண்ணா. படத்தை 10 out of 9 ரேட்டிங் கொடுக்கலாம்ண்ணா. நான் தல ஃபேன் ஆக்சுவலாக. படம் கடைசி வரைக்கும் என்ஜாய் பண்ணேன். சவுந்த் 1 week ஆயிடுச்சு. படம் நல்லா இருக்குண்ணா. படம் பார்க்கலாம், செகண்ட் டைம் பார்க்கலாம். அது என்னன்னாக்கா, சன்னு வந்து என்ன பண்ணுறாருனா, கடத்தி வச்சு பிளாக்மெயில் பண்ணுறாரு. இது கொஞ்சம் ஓல்டு கதையாக இருக்குது. கடத்தி வச்சு பிளாக்மெயில் பண்ணுறது. அப்பா பையன் பழி வாங்குறது கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்குது. எல்லா இடத்துலையும் பையனை ஜெயிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்பாவுக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் அப்பாவே நல்லா பண்ணார், செகண்ட் ஹாஃபில் பையன் நல்லா பண்ணிட்டார். படம் போய் இருப்பா இருக்குது, பார்க்கலாம். ஒரு 5 minutes 10 minutes மட்டும் கொஞ்சம் லேசியாக கொண்டு போனாங்க. அது தெரியல படத்தில், தெரியல. 3 hours படம் ரொம்ப லென்த்தாக இருக்குது. லென்த்தாக போனது தெரியல. நல்லாயிருக்கு. கிளைமேக்ஸ் சூப்பராக, கிளைமேக்ஸ் மியூசிக் நல்லாயிருக்கு. எல்லாமே சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. மங்காத்தான் நான் தலை ஃபேன் தூக்கிட்டார். கடைசி நேரத்தில் அவங்க பொண்ணு யார் ஃபேன் கேட்கும் போது எனக்கு ஃபுல் அரிச்சிச்சுனால படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம். படம் நல்லா சூப்பராக இருந்தது சார். நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். நல்லா இருக்கு. படத்துல விஜயோட ஆக்ஷன் நல்லா இருக்கு. ரொம்ப ஃபைட் சீன்லாம் சூப்பரா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு. டைம் போனதே தெரியல. அது விஜயகாந்த் சாரை வந்து எல்லாரும் நினைக்கிறாங்க. இந்த படத்துல வந்து அவர் விஜய் சார் ரொம்ப ரெஸ்பான்சிபிளா அவரை ஃபர்ஸ்ட் காமிச்சது ரொம்ப பெருமையா இருக்கு. சிவகார்த்திகேயன் சார் வந்து ஆல்ரெடி விஜய்க்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு தாட் வந்து ஆல்ரெடி இருக்கு. இந்த படத்து மூலயமா எங்களுக்கு அது ரொம்ப ஓவர் எக்ஸ்ப்ரோஸ் ஆச்சு. ஆமா, அவர் தான் கண்டிப்பாக. விஜய்க்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் சார் தான். படம் வந்து உண்மையில வேறு லெவலில் இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி தளபதி ஃபேன் தான். தளபதி புதுதமாக பார்க்காத ஒரு கெட்ட போகுது. லாஸ்ட்டாக அழகிய தமிழ் மகளை பார்த்து நினைக்கிறேன் வில்லனா. அதோட இப்போ தான் வில்லனா பார்க்குறேன். சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் அழகிய தமிழ் மகளை விட இதில் வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது. எதிர்பார்க்காத ஆக்ஷன்ஸ், ரெண்டு தளபதி அடிச்சிக்கிற மாதிரி சீன்ஸாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்பா கேரக்டர் பயங்கர ரொம்ப அழகாக இருந்துச்சு. வேறு லெவலில் இருந்துச்சுன்னா எல்லாமே சூப்பர் தான். அது குறைன்னு சொல்ல படம் எதுலையுமே கிடையாது. பட் எனக்கு அதில் இன்னும் வைபான ஒரு விஷயம் என்னன்னா, லாஸ்ட்டாக மங்காத பீஜம் போட்டாங்க. உண்மையில வேறு லெவலில் இருந்துச்சு. அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஏஐ மூலம் விஜயகாந்த் கூட வந்திருந்தார். சூப்பரமாக எடுத்து நல்லா இருந்துச்சு. படம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. படம் நல்லா இருந்தது. லைக் பேசிக்காக என்ன சொல்கிறேன்னா, ஆடியன்ஸாக வந்து பார்த்தா படம் வந்து சூப்பராக இருக்குது. கிரிட்டிக்ஸாக பார்க்குறவங்களாம் வந்து குறை சொல்லணும் அப்படின்னு வந்து பார்க்காம இருந்தால் நல்லா இருக்குது. இன்னும் 2 படம் தான் இருக்குது. ஸோ வி ரிக்வெஸ்ட், படத்தை வந்து என்ஜாய் மட்டும் பண்ணுங்கள், தப்பு சொல்லுவானா அப்படின்னு. ஏன்னா அந்த ஜீவன் கேரக்டர் தான் ப்ரோ. ஆக்சுவலி கடைசியில் நான் அப்படியே சென்டிமெண்ட்டாக பேசி முடிச்சு விட்ருவாங்கன்னு பார்த்தேன். பட் கடைசி வரைக்கும் வில்லனாக வில்லனாக இருந்தார் அவர். ஸோ நல்லா இருந்துச்சு. டிஏஜிங் கொஞ்சம் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஜீவன் கேரக்டர் பரவாயில்ல, பட் சஞ்சய் கேரக்டர் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வந்தது மேபி பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஜீவன் தான் ப்ரோ, ஜீவன். அது விஜயை டிஃப்ரெண்ட்டாக பார்த்த மாதிரி இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு விஜய் ஆன்டி ஹீரோ கேரக்டரில் பார்க்கும்போது தேங்க்யூ, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படம் வந்து வேற லெவலில் இருந்து. நிஜமாவே வெங்கட் பிரபு சொல்லியிருந்தார், எதிர்பார்க்காத எதிர்பாருங்கன்ட்டு. நிஜமாக அதுமாரியே கொடுத்துட்டாரு. நிஜமாக படம் நல்லாயிருக்கு, சூப்பர் ப்ரோ. படத்தில் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பட் இளைய தளபதி தான் ப்ரோ வேறு மாதிரி. தளபதி வந்து சீன் போட்டார்னு பார்த்தோம், பட் இளைய தளபதி வேறு மாதிரி பண்ணிட்டு போயிட்டார் வந்து. அதான் ப்ரோ, வில்லன் தான் அப்படியே மொத்த படத்துமே ஒரே வேலை வாரி சாப்பிட்டு போயிட்டே இருப்போம். அவ்வளோதான். படம் வேறு லெவலில் சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காரு வெங்கட் பிரபு. அவர் சொன்னதை செஞ்சுட்டாரு ப்ரோ, சூப்பராக பண்ணியிருக்கு. விஜயகாந்த் சீன்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ நிஜமாவே. பட் முன்னாடி அது பார்க்க சொல்லி தளபதினு கெஸ் பண்ண மாதிரி இருந்து, பட் இருந்தாலும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சிவகார்த்திகேயன் ப்ரோ வந்து எல்லாருமே நினச்சிட்டாங்க அது துப்பாக்கி தான் கொடுக்குறாருன்ட்டு. பட் இன்டெரக்டாக வெங்கட் பிரபு ஏதோ சொல்லியிருக்காரு, அது மட்டும் தெரியுது. ஏன்னா சிவாவுடைய அந்த டைலாக் இருக்குல்ல, நீங்கள் இதோட முக்கியமான ஒரு வேலையாக போகிறதுன்ட்டு, அதை வந்து பாலிட்டிக்ஸாக கூட வச்சு சொல்லியிருப்பாருன்ட்டு எதிர்பார்க்கலாம் ப்ரோ. அடுத்த தளபதினு இல்லை, தளபதி அடுத்த யாரும் பிடிக்க முடியாது. பட் அடுத்த பிரின்சஸுக்கு வேணால் நிறைய பேர் வரலாம். ஏன்னா இப்போ அவருக்குன்ற ஒரு தனியார் கிங்டம் உருவாகிட்டு இருக்கார்ல, அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் எஸ்கேக்கு. படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு பயங்கரமாக இருந்துச்சு, தரமாக இருந்துச்சு படம். விஜய் என்ட்ரி தானா பங்கம், அது நல்லா இல்லை. அவர்
டப் பண்ணதுனால நல்லா இல்லை, அதுமாரி வில்லன் வில்லன் தரமாக பண்ணிடுவாருண்ணா. த்ரிஷாவா? த்ரிஷாலாம் பங்கணா. படம் ரொம்ப நல்லா இருந்தது. விஜய் நல்லா நடிச்சிருக்காரு. விஜயோட ஆக்டிங் பிடிச்சிருக்கு. பில்ல பையனா நடிச்சிருக்காருல, அவரது பிடிச்சிருக்கு. இன்டர்வலுக்கு அப்புறம் தான் படம் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ரெண்டு விஜய் இது ரொம்ப ட்விஸ்டா இருந்துச்சு. எல்லா பக்கமும் நல்லா இருந்துச்சு. எல்லாருமே யார யார மாதிரி வந்தாங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் சுமாரமா இருந்துச்சு, அப்புறம் போக போக கொஞ்சம் சூட் ஆயிடுச்சு. சூப்பரா பண்ணிருக்காங்க எல்லாருமே. எல்லாம் நல்லா இருந்தாங்க. எல்லாருமே டிஸ்டா தான் இருந்துச்சு. எல்லாம் ரெண்டாவது இன்டர்வியூல வருவார் நாங்க நினைச்சு கூட பாக்கல. நினைக்காதவங்க எல்லாருமே வந்தாங்க. அப்படியே ஆர்வமா பாத்துட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் சாங் விசில் பாடு நல்லா இருந்தது சார். இன்டர்வியூக்கு அப்புறம் செம மாச அந்த உண்மையிலே விஜய் ரொம்ப நல்லா. எனக்கு விஜய்னா ரொம்ப பிடிக்கும். இன்னொரு படத்துக்கும் அவருக்கு ஓட் பண்ணுவேன். தேங்க்யூ. அவர் ரெண்டு விஜய் அந்த ஒரிஜினல் ஹீரோ அந்த டூப்ளிகேட் ஹீரோ அப்படியே சுட்டுட்டு போயிட்டான். அந்த சீன் நல்லா இருந்தது. அதுதான் அவர் ஹீரோயிசம் காட்டுது. ஆ, சிவகார்த்திகே நல்லா இருந்தார். விஜயகாந்தோட மூஞ்சி நல்லா இருந்தது. அவருக்கு விஜய்க்கு பிடிச்ச நபர். சூப்பராக இருந்தது விசில் போட சாங்கு. ஆ, பார்க்கலாம், நிறையாட்டி பார்க்கலாம். நல்லா இருக்கு அவ்வளோ. எனக்கு நான் விஜய் ரசிகன். மோகனும் பையனாக இருக்கிறவங்க தான் நல்லா நடிச்சிருக்காங்க. விஜய் அப்பாவோட பையனாக இருக்கிறவரும் மோகனும் தான் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. நம்ம மோகன் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நல்லா வில்லத்தனம் பண்ணுறாரு. ரொம்ப பெருசாக நடிச்சிருக்காரு. படம் சூப்பர், நல்லா இருக்கலாம். இல்லை விஜய் இளையதளபதி விஜய் நல்லா மாஸ்டாக நடிச்சிருக்காரு. இளையதளபதி விஜய் நல்லா பிடிச்சிருக்கு. வில்லதான் மாஸ்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்கண்ணா. சிவகார்த்திகை நல்லா வந்திருக்காரு. கேப்டன் நல்லா வந்திருக்காரு. தேங்க் யூ. செம்ம செம்மையானது எங்கள் தலைப்படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம்மையா பண்ணிக்கிறாரு. செம்மையா இருந்தாரு. எல்லா ஆக்டருமே நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு படம். சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. விஜய் படம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. விஜய் சூப்பரா பிடிச்சிருக்கு. ஆக்ஷன் சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்தது படம். ஆ, சூப்பர் சார். வில்லன் பார்க்க ரொம்ப கிட்டத்தட்ட நான் சின்ன வயசில் பார்த்துன்னு நினைக்கிறேன். அதோட இப்போ தான் பார்க்குற வில்லனாகவே வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து இல்லைனா பார்த்து தேட்டரில் போய் பார்த்து படம். அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலி ஒரு புது விதமாக இருந்தாலுமே வேறு லெவல் செம்ம ஆக்டிங். குறைய சார் ஆக்டிங் குறைய சொல்ல முடியாது. தலைவர் பற்றி எல்லாருக்குமே தெரியும். அதோட பயங்கரமான ஒரு ஆக்டிங் நல்லா பண்ணியிருந்தாரு. ரொம்ப வந்திருந்தாங்க. பட் நல்லா ஆக்டிங் தான் பண்ணியிருந்தாங்க. யாருமே வந்து இவங்க இப்படி தான் அப்படி தான் சொல்ல முடியாது. கரெக்டான இடத்துல கரெக்டாக வச்சிருக்காங்க. அந்த பர்சன் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணி கரெக்டாக வச்சிருக்காங்க. த்ரிஷா ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. எனக்கு த்ரிஷா பிடிக்கும் தான். நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா தான் டான்ஸ் இருந்துச்சு. ட்விஸ்ட்டு எதிர்பார்க்காத ட்விஸ்ட் நிறைய வச்சுருந்தாங்க. இது எதிர்பார்க்க டக்குன்னு இப்படி பார்க்குற இப்படின்றாங்க. ட்விஸ்ட்டு ரொம்ப இருந்துச்சு. உண்மையிலே வெங்கட் நல்லா தான் பண்ணியிருக்காரு. எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க சார். நல்லா இல்லை அப்படின்றது பார்க்குற கண்ணோட்டத்தில் இருக்குது. எல்லாமே கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்கல்ல. உண்மையாக சில ட்விஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. சின்ன பொறுத்த வரைக்கும் நான் என்டர்டைன் ஜாலி தான் பார்த்தேன். படத்து எதுவுமே ஒரு இடத்துல கூட சரி மொக்கியாக இருக்கும் அப்படின்னா எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பெட்டராக தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. பிஜி மாதம் அந்த மங்கத்து பீஜ் மாதம் போட்டாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக ஒருத்தான படம் தான் இது. பார்க்கல. யாரும் பார்க்க வேண்டிய படம் தான். நல்லா தான் இருக்குது. பார்க்கல. குறைச்சல் எதுவும் இல்லை. தரமாக இருந்தது ப்ரோ. ஆக்சுவலி லைக் படத்தில் பார்க்கும்போது நல்லா இருந்தது எல்லாமே. விசில் போட சாங் கூட சரி, தியேட்டர் மெட்டீரியல் படத்தில் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க ப்ரோ. தேங்க்யூ. கேமியோலாம் சூப்பராக இருந்தது. எஸ்கே வந்தது. எஸ் ஷோர். கேமியோ நல்லா இருந்தது. எஸ்கே விட த்ரிஷா வந்தது தான் நல்லா இருந்தது. அது விஜயகாந்த் சார் வந்ததும் நல்லா இருந்தது. பட் அது லைக் தெரிஞ்சிருச்சு நம்ம விஜய்தான்னு. இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். பட் இட் வாஸ் குட். குட் டச். இல்லை வில்லன் ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்க வந்து ஆல்ரெடி நடிச்சிருக்காங்க விஜய். பட் இந்த இதில் வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கு. ஆ, பார்க்கலாம். பசங்களோட ஃபேமிலியோட எல்லாரோடும் பார்க்கலாம். வில்லன் நல்லா பண்ணியிருக்காரு. வில்லன் எல்லாமே நல்லா இருக்கு. ஆ ஆ, விறுவிறுப்பாக போகுது. நல்லா தான் இருக்குது. எல்லாமே எதையும் இது பண்ண முடியல. கரெக்டாக இதாக இருக்குது. எதையுமே எதிர்ப்பு ஆ போரே அடிக்கல. நல்லா இதாக தான் இருக்குது. ஆ
அது நல்லா இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் வர்றதெல்லாம் இதை எதிர்பார்க்கவே இல்லை. சிவகார்த்திகேயன் லாஸ்ட்ல ஒரு சின்ன சீன் வந்தாரு, ஆனா ரொம்ப அவருக்கு பேச்சு கிடையாது. நல்லா கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் படம் நடிச்சுதான் நல்லா இருந்திருக்கும். நல்லா இருந்துச்சு.